வணக்கம் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கிச்சடி கோவிலுக்கு கொடுக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், உள்ள பார்த்துக்கலாம். கிச்சடிக்கு ரவாக்கு தான் பண்ணுறேன். ஒரு கப்பு ரவை, நான் ஃப்ரீயாக இருக்கும் போது ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் ரவை ரெடியாக இருக்குது. கறிவேப்பிலை, வரம், பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணால் ரொம்ப காரம் இருக்காது. அதனால் கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். நான் சின்னதில் தான் துருவிவேன், அதனால் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுன்றதால. கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி, கார்ன், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பேன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டிருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். இப் நான் வந்து நல்லெண்ணெய் போட்டு பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உளுந்து சிவந்து போகணும், அப்போது பின்ன அப்புறமா வெந்த பிறகு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீரகத்துக்கு 4 சீரகம், கொஞ்சம் மிளகு, 1/4 மிளகு. இதை போட்டு நல்லா பொரியறதுக்காக பொரிஞ்சிடணும். அதனால் நல்லா எண்ணெய் பக்கமாக பண்ணிங்கன்னா சீக்கிரம் பொரிஞ்சிடும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரியும் போது கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். உளுந்து சீக்கிரம் இதுவாகிடும்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் நாழி ஆகும் வறுக்கிறதுக்கு. அதனால் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா வெதங்கின்னு இருக்கு. வறுத்துடணும், அதனால் நல்லா வறுக்கட்டும், சத்தம் போடும். அந்த எண்ணெயெல்லாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக நான் மூடிடுவேன். மூடி மூடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ இஞ்சி போட்டுட்டேன், வெஜிடபிள் போட்டேன். எனக்கு 2.5 போட்டு வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வெதங்கினதும் இந்த தண்ணி போட்டேன், உப்பு போட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த உப்பு இதில் போட்டுட்டோம்னா ஈவனாக இருக்கும். அதுக்காக நான் உப்பு இதில் சேர்த்துடுறேன். மஞ்சப்பொடி போடுறேன். இங்கே கோவிலுக்கெல்லாம் மஞ்சப்பொடி போடுறாங்க. கிச்சடின்னா அந்த கேரட்டோட கலர் வருதுன்னு இந்த மஞ்சப்பொடி போடுறாங்க. அதனால் நானும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கணும், சில சிலன்னு கொதிக்கணும். அதனால் கொதிச்ச அப்புறம் போட்டோம்னா கட்டாது, கட்டி கட்டாது. அதனால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக, அப்புறம் கலரி விட்டோம்னா கட்டி கடாமல்லாமல் வராமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு மூடி விட்டுடணும். மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுவேன். ஸோ கொஞ்சம் நாழி ஆனாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக இருந்தால் நல்லா வேகுன்றதால். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுட்டோம்னா அதை போட்டு ரொம்ப குத்தி குத்தி விட்டோம்னா நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஆனால் லேசாக வெந்த பிறகு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். பட்டர் வந்து மேலே கடைசியாக போடும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடைசியாக போடும்போது கொஞ்சம் நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைன்னஸ் கிடைக்கும் பட்டர் போடுறதால. அப்புறம் கொத்தமல்லி வாசனைக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் இது வந்து கோவிலுக்கு வந்து பிரசாதமாக கொண்டு போகிறேன், அதனால தான் இது வீடியோ போடுறேன். நான் அதை பண்ணேன். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸ்டைல் ஈஸியாகவும் இருக்குது. கோவிலுன்றதால வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எல்லோ க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் கொதிக்கும் போதே வெந்து போயிடும். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வேகக்கூடாது, அதனால் நல்லா அந்த கொஞ்சம் 2 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். ஸோ இதை கொண்டு போய் நம்ம கோவிலில் கொடுத்தா அவங்க வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னதானத்திலேயே சிறந்தது, தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்.